ஏழை மாணவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்பட வேண்டிய நோட்டு புத்தகங்களும், பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மிக்சி கிரைண்டர்களும் பயனாளிகளுக்கு கிடைக்காமல் காயலான் கடைக்கு செல்லவிருந்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்த இருக்கிறது. கோவை மாவட்டம் ரெட்ஃபீல்ட்ஸ் பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மாணவர் விடுதிக்கு திடீரென வந்தது ஒரு லோடு வாகனம். மறுபுறம் விடுதி வளாகத்தில் இருந்த ஒரு கட்டடத்தினுள் இருந்த பொருட்கள் அந்த வாகனத்தில் ஏற்றி செல்லப்படுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. இதை கண்ட நமது செய்தியாளர் அருண்குமார் என்ன லோடு ஏற்றப்படுகிறது என தெரிந்து கொள்வதற்காக விடுதிக்குள் நுழைந்தார். மைக்கும் கையுமாக வந்த செய்தியாளரை கண்டவுடன் விடுதி குடவுன் அவசர அவசரமாக பூட்டப்பட்டது. அப்படி என்னதான் குடவுனில் இருக்கிறது என ஜன்னல் கம்பிகளின் வழியாக பார்த்த ஒளிப்பதிவாளர் ராஜேஷின் கேமராவில் சிக்கிய காட்சிகள் தான் இவை. குவியல் குவியலாக பயன்படுத்தப்படாத நோட்டு புத்தகங்கள், பழைய பாட புத்தகங்கள், அரசு பள்ளி சீருடைகள், இது தவிர தூசு படிந்த விலையில்லா மிக்சி கிரைண்டர்கள் என குடோனே நிரம்பி கிடந்தது. சரி, இவை எங்கே செல்கிறது என அங்கிருந்தவரிடம் கேட்டபோது அவர் கூறிய விஷயம் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. கொஞ்சம் வந்து இருக்குது, அது ஸ்டூடெண்ட்டை கொடுத்து பார்த்தாங்க, அவங்க வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. குரு சொல்கிறாங்க, நான் போய் கிடத்துல எனக்கு தெரியும், இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்டை போய் நேராக கிடத்துல உங்களுக்கு தெரியும், குரு சொல்கிறது நான் சொல்கிறேன். ரெண்டாவது சர்ப்ளஸாக வந்து கவர்மெண்ட்ல இருந்தே ஸ்டாக் அனுப்பிச்சிருக்காங்க, தேவைக்கு அதிகமாக ஒரு 50 பேருக்கு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற வந்து ஒரு 25 பேருக்கு சேர்த்து வச்சு போட்டு வச்சுருக்காங்க. இதான் ஸ்டாக் வேறு ஒன்று. நம்மிடம் பேசியவர் ஒப்பந்ததாரர் ஜெயராஜ். இந்த நோட்டு புத்தகங்களையும் மிக்சி கிரைண்டர்களையும் காயலாங்கடைக்கு எடுத்து செல்ல கான்ட்ராக்ட் எடுத்திருப்பவரா? இது அவரே சொன்ன தகவல். ஆதி திராவிடர் நலத்துறை துணை ஆட்சியரிடம் முறையாக டெண்டர் எடுக்கப்பட்டு கிலோவுக்கு 11.70 ரூபாய் என இறுதி செய்திருப்பதாகவும், 5 டன் நோட்டு புத்தகங்கள் உள்ளன என்றும் அசால்ட்டாக கூறி அதிர வைத்தார். எதனால் இந்த பொருட்கள் எடைக்கு போடப்படுகின்றன என அங்குள்ள விடுதி காப்பாளரிடம் விசாரித்தார் நமது செய்தியாளர். இல்லை மேடம், இது கம்பி போட்டு தான் பூட்டி வச்சிருந்தாங்க. நாங்கள் இப்போ வந்தோம்னா ஒரு குடவுன் உங்க வாசல்லயே ஒரு குடவுன் வச்சிருக்கீங்க. இப்ப வருவாங்க போவாங்க, பாதுகாப்பு இல்லாம சிலபஸ் மாறிவிட்டது, அதனால் புத்தகங்கள் அப்புறப்படுத்தப்படுகிறது என எடுத்துக்கொண்டாலும், பயன்படுத்தப்படாத நோட்டு புத்தகங்களை எதற்காக எடைக்கு போட வேண்டும்? ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நோட்டுகளையும் சீருடைகளையும் உரிய நேரத்தில் வழங்காமல் அலட்சியமாக செயல்பட்டு அதனை வீணாக்கி எடைக்கு போட முயன்ற அதிகாரிகள் மீது எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.